சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்காங்களா? எல்லாமல்ல இறைவனுடைய அருள்னால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிமதி பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடம், தமிழ் வருடத்தில் சோப கிருது வருடம், ஆவணி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போறோம். இந்த நாளில் சந்திர பகவான் மிருகசிரிடம் நட்சத்திரம் மீது பயணம் பண்றார். சாயந்தரம் 4:59 வரைக்கும் எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் லைஃப் பார்ட்னர் வழியில் அனுகூலம் பண்ணுவார். ஒரு மேஷராசி ஆண் வாழ்க்கையில் சில நேரம் உதவாக்கரியாக இருந்தால் மனைவியுடைய அட்வைஸ் அவர் வாழ்க்கையில் உயர்த்தும். லைஃப் பார்ட்னரால நன்மைகள் நடக்கும் மேஷராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும். தன வருமானம் பெருகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நாள், பிள்ளைகளுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் சந்தோஷமான அனுபவங்கள் இன்னைக்கு உண்டு. திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நாடகத்துறை, திரைத்துறை, கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதியதாக கடன்கள் வாங்குவதை இன்னைக்கு தவிர்க்கணும். உடல் நலத்தில் பிரச்சனை வருகிற போது அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது இன்னைக்கு நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் சிகப்பு வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, உங்க ராசி நாதனுடைய கிழமை இந்த நாள் சுக்கரவாரம். சுக்கரவாரம் சொன்னாலே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் இந்த நாளுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் என்று பெயரிட்டார்கள். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கிரகத்துடைய பெயரை வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாள் இந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகம், இந்த கிரகத்தை வழிபடுங்கோ அந்த வாழ்க்கை சிக்கல்கள் தீரும் என்று நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். மனோநிலையில பாதிப்பு இருக்கா, திங்கக்கிழமை சந்திரனை வழிபடணும். கடன்கள் பிரச்சனை இருக்கா, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடணும். உடம்புல நோய் இருந்தாலும் அது தீர செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டா வியாதிகள் தீரும். கல்வி நன்னா வளரணுமா, பிசினஸ் நன்னா இருக்கணுமா, புதன்கிழமை பெருமாளை வழிபடணும். வீட்டில் சுப நிகழ்ச்சி கூடி வரணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, வியாழக்கிழமை சிவனை வழிபடணும். கல்யாண விஷயம் கூடி வரணுமா, பெண்களுக்கு நல்வாழ்க்கை அமையணுமா, மருத்துவத்துறையில பிரகாசிக்கணுமா, வெள்ளிக்கிழமை பெண் தெய்வங்களை வழிபடுங்கோ, எல்லா நன்மையும் வரும். மகாலட்சுமியை வழிபடுங்கோ. நீண்ட நாள் பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருக்கா, சனிக்கிழமை அன்னைக்கு ஐயப்பனை வழிபடுங்கோ. அரசியலில் புகழ் வேண்டுமா, நல்ல அரசு வேலை வேண்டுமா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு செய்யுங்கோ. இப்படி ஒவ்வொரு கிழமையும் அந்த எந்த கிரகத்திற்கு அந்த நாள் உரியதோ அந்த கிரகத்துடைய பேரையே கிழமையா வச்சாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா இந்த நாளுக்கு அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கிழமையினால் சுக்கரவாரம் பேர் வச்சாங்க. இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். தமிழர்களுடைய வாழ்க்கையும் ஜோதிடமும்
பின்னி பிணைந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குதான் இதை நான் சொல்றேன். இது ஒரு அருமையான நாள், பிசினஸ்ல ஒரு நல்ல வெற்றி காத்திருக்கு, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கு, சுப செய்திகள் வரப்போறது இன்னைக்கு. அதிர்ஷ்டமான எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் அற்புதமான மனிதர்கள். வாழ்க்கையிலேயே வாழ்க்கிறது கஷ்டமெல்லாம் விலகிறது. மிகப்பெரிய தடைகளை வாழ்க்கையில் அனுபவிச்சுவா மிதுன ராசிக்காரா, இப்போ மெல்ல மெல்ல எல்லா தடையும் சரியாகி இறைவனுடைய அனுக்கிரகத்திற்கு பாத்தியமானவர்களாக, பாத்திரமானவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். மிதுன ராசிக்காரர்கள் காட்டில் மழையும் சொல்லலாம், நல்ல செல்வ செழிப்பு, நல்ல கல்யாணம் அமையக்கூடிய யோகம், குடும்பத்தில் அந்யோன்யம், உறவுகளோடு நெருக்கம், செல்வ செழிப்புன்னு அமைய போறது. பிசினஸ்ல புதிய வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டும், பயன்படுத்திக்கோங்க. மனசு நிறையும், ஒரு நல்ல நாளா இந்த நாள் இருக்க போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் சிகப்பு வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காராளுக்கு எல்லாம் நடக்கும். ஒரு செல்வ செழிப்பு வேணும், மனசு கஷ்டம் இருக்கு சார், என் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு சார், பிரச்சனை தீரணும், இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சால்வ் ஆகணுமா, இன்னைக்கு ஹரி கதா காலக்ஷேபம் கேட்கணும். ஹரி கதையை இன்னைக்கு கேட்டுனா எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஹரி கதா காலக்ஷேபம் கேட்கணும். அது கேட்க கேட்க இன்னைக்கு கடகராசிக்காராளுக்கு எல்லா முன்னேற்றமும் வரும். சில கடகராசிக்காராளுக்கு இப்போ கண் திருஷ்டி இருக்கு, சிலருக்கு கண்கள்லேயே பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி அலுவலகத்திலேயோ வெளியிடத்திலேயோ நீங்கள் செய்கிற செயல்களை பலர் கண்காணிச்சுட்டு இருக்காங்கன்னு கடகராசிக்காரா புரிஞ்சுக்கணும். இந்த நாளில் வியாபாரம் பெருகும், குடும்ப நலம் பெருகும், கல்வியில் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு உத்வேகத்தினால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், முயற்சியினால் ஜெயிக்க முடியும். முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். உன்னால் முடியும்னு வாழ்க்கையில் நினைச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு விஷயம் என்னாலும் முடியும்னு நம்பணும், முதல்ல இந்த மனசு நம்பணும். ஒரு இறைவனுடைய கோயிலுக்கு போறோம், அந்த இறைவன்ட பிரார்த்தனை வைக்கிறோம், சில சமயம் நிறைவேறது, சில சமயம் நிறைவேறல, என்ன காரணம் சந்தேகம் வருது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம், நேத்திக்கும் அந்த கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை வச்சோம், அவர் நிறைவேற்றி தந்தார். இன்னைக்கு போய் அதே சுவாமிகிட்ட பிரார்த்தனை ஒன்று வைக்கிறோம், நம்ம கோரிக்கை நிறைவேறலையே. அப்போ நேத்திக்கு கடவுளா இருந்தவர் இன்னைக்கு கல்லா மாறிட்டாரா, அதனால நமக்கு நிறைவேற்றலையா? கடவுள் எப்பொழுதும் அப்படிதான் இருக்கிறார், இந்த மனிதனுடைய மனம் இருக்கு இல்லையா, அது மாறி போயிடுது. இந்த மனம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையோடு வேண்டுகிற போது ஒரு துன்பம் உங்களுக்கு இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, மன அழுத்தத்தோடு அதை வேண்டுகிறீர்கள். உங்களுடைய மன அழுத்தம், இந்த மனதுடைய அழுத்தத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள் அதுதான் சென்று கலக்கிறது, ஐம்பூதங்களோடு போய் கலக்கிறது. பாருங்க, இந்த அலைகள் கலந்துதான் இறைவனுடைய காதுகளுக்கு போய் அது சேரணும். மன அழுத்தத்தோடு நம்ம இறைவன்ட வேண்டணும். அப்படி வேண்டும் போது அந்த கோரிக்கைகளுக்கு இறைவனுடைய காதுகளுக்கு எட்டும். அதை புரிஞ்சுட்டு நம்ம பிரார்த்தனையை எப்படி வச்சுக்கணும் பார்க்கணும். போற வழியிலேயே அப்படியே ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டே சுவாமியை திரும்பி பார்க்கறது, எனக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுன்னு வேண்டுறது. அந்த காரியம் நடக்கலைன்னா இதெல்லாம் என்ன சாமின்னு கேட்கறது. நம்மள்கிட்ட குறைய வச்சுட்டு தெய்வத்தை நிந்தனம் பண்ணப்படாது இல்லையா? அதனால இந்த சிம்மராசிக்காரா இன்னைக்கு தெய்வத்தை வழிபடுங்கள், உங்களால் முடியும்னு சில விஷயங்களை நம்புங்க. உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தான் விஷயம் அதுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுப செய்திகள் வரப்போறது, வியாபாரத்துல இந்த தடங்கல்கள் நீங்கும், குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் பெருகும் நாள்.
மாணவர்கள் கல்வியில் சாதனை புரிய இன்னைக்கு வாய்ப்புகள் வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று, வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வம்பு வழக்கு வருது, அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. கன்னிராசிக்காரா, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே, முன்னை இட்டதி முப்புறத்திலே. பெற்ற தாயை மனமகிழுமாறு பார்த்துக்கணும். எவ்வளவு வேலை இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும், அம்மாட்ட அம்மா நீ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தையை கேட்கணும். நீ எனக்கு என்ன செய்தேன்னு ஒரு அம்மாவை பார்த்து கேட்கக்கூடாது. உலகத்துல கேட்கக்கூடாத கேள்வி இந்த கேள்விதான். 10 மாதம் நம்மளை வயத்துல சுமந்திருக்காளே, அப்படிப்பட்ட உபத்திரவத்தை கொடுத்துருக்கோமே, காலால எட்டி மிதிச்சிருக்கோமே, நம்ம கழிவுகள் எல்லாம் ஒரு வயிற்றிலே நிரப்பி இருக்கிறோமே, அதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்த அந்த அன்னையை தெய்வமா பார்க்கணும். நீ எனக்கு என்ன செய்தேன்னு ஒரு பிள்ளை அம்மாவை பார்த்து கேட்கக்கூடாது. கன்னிராசிக்காரர்கள் தாயை மதித்தால் வாழ்க்கையில் உயர முடியும், அது புரிஞ்சுனா போதும். இந்த நாள்ல முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். நல்ல வேலை வாய்ப்பு, குடும்பத்துல சந்தோஷம், வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச கன்னிராசிக்காரன் இப்ப ரத்த தானம் செய்யலாம். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துக்களையும் அது விளக்கும், நன்மையை தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் மல்டி கலர் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்ப சனி பகவான் 5ல இருக்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு இப்ப எல்லா காரியங்களையும் வெற்றி தரும். பிசினஸ்ல வெற்றியை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் ஆஞ்சநேயர். முடிந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கல்லுக்குழி ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும். திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். நிறைய பேருக்கு முன்னேற்றங்கள் காலம், அற்புதமான காலம். அதுவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்க போறது 30 அக்டோபர். அதுக்கு மேல துளாராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. அது எப்படி ராகு கேது பெயர்ச்சி நன்மையை தரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ஸ்வஸ்திக் டிவிலேயே தனித்தனி பதிவுகளா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சியினால கிடைக்கக்கூடிய பலன்களை நான் பேசியிருக்கேன். போய் பாருங்கோ. துளாராசிக்காரர்கள் குபேரன் ஆகக்கூடிய காலம் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலம். மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. இன்னைக்கு 5:30 மைந்தனை, ஆஞ்சநேயரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் வரும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பலருக்கு இப்போ உருவாக போறது. நோய் நொடிகள் விலகும், கல்வியில முன்னேற்றம் தெரியும், வியாபாரம் செழிப்பா அமையும். அதிர்ஷ்டமான எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் இன்னைக்கு உண்டு. உங்கள் அறிவு திறனால நீங்க ஜெயிப்பீங்க. வியாபாரத்துல உங்க அறிவுத்திறன் இன்னைக்கு வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியிலே பாராட்டுக்கள் கிடைக்கும். உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்படுவதனால் அரசு அதிகாரிகள் நற்பெயர் பெறுவார்கள். சிலருக்கு இந்த உடல்நல துன்பங்கள் மட்டும் இருக்கும், அதில் மட்டும் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். பெண்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, அன்பும் அரணும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருக்குறளை படிக்கணும். முதல்ல லைஃப் பார்ட்னரை காதல் செய்யினா,
கல்யாணம் ஆயிடுச்சு, அரேஞ்சு மேரேஜ். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் கட்டிய மனைவி முதல்ல மனசால காதலிக்கிறவனுடைய செயல்களை ஆதரிக்கணும், குறைகளை சொல்லப்படாது. சில பேருக்கு பழக்கம் எது சொன்னாலும் மனைவியை குறை சொல்வது, நடந்தால் குறை, உட்கார்ந்தா குறை. எங்க அம்மா மாதிரி நீ இல்லைங்கிறது. அம்மா மாதிரி எப்படி வீட்டுக்காரி இருக்க முடியும்? அம்மா வேற, வீட்டுக்காரி வேற. எந்த ஒரு செயலையும் அந்த கம்பாரிசன் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும், ஒவ்வொரு புகழக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கும். அவர்கள்ட்ட அன்பா பழகணும், அவர்களை ஆதரிக்கணும், அவர்களுடைய செயல்களை பாராட்டணும். அப்படி இருந்தா அந்த வாழ்க்கை நன்னா இருக்கும். வள்ளுவன் சொன்னான், அன்பும் அரணும் உடைத்தாயின். ஒரு வாழ்க்கையில் முதல்ல அன்பை காட்டுறான். முதல்ல தம்பதியர் தங்களுக்குள் அன்பை காட்டணும், அப்புறம் தான் அடுத்த உலகத்தில் பிறர் மீது அன்பு காட்ட முடியும். இந்த நாள் உங்களுக்கு வியாபார ரீதியா நன்னா இருக்கு, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குறை கண்டுபிடிக்கக்கூடிய போக்க விடணும். லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வண்டி வாகனங்களை இன்னைக்கு பயன்படுத்துறச்சு அது சரியான கண்டிஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். சும்மா ஒரு லாங்ல போயின்னு இருப்பீங்க, லாங் டிரைவ் போயின்னு இருக்கும்போது திடீர்னு வண்டியிலேருந்து ஒரு வாடகை வரும், கிளச் பிளேட் போயிடுச்சுன்னு தோணும். சர்வீஸ் பண்ணாம பயன்படுத்தின்னு இருப்பீங்க எல்லாத்தையும். வண்டி வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துறது இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பை தரும். நல்ல அதிகார வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் தனுசுராசிக்காரர்களுக்கு உண்டு. பிஸ்னஸில் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம், நீல வண்ணம். மகர ராசி அன்பர்களே, நிறைய அன்னதானம் பண்ணுங்க. தானங்களில் சிறந்தது அன்னதானம், அது செய்யணும். நம்முடைய பாவங்களை கழுவணுமா, அன்னதானம் செய்யுங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி தெரியும். பிசினஸ்ல புதிய நண்பர்கள் அறிமுகமாகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. புதியதாக திருமண உறவு இப்ப கூடி வரும். காதல் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இளைஞர்களுக்கு அமைகிறது. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இந்த நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஏழு வண்ணம், பாக்கு வண்ணம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாலாம் இடத்திலையும் அஞ்சாம் இடத்திலும் சந்திர பகவான் உழவுறார். எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு. வீட்டை நல்ல பராமரிக்கணும், அது மிக முக்கியம். புதுசா வீடு கட்டக்கூடிய சிந்தனை உங்களுக்கு இருக்கா? அந்த வீட்டு பத்திரங்கள், புதுசாக வாங்க போகிற வீட்டு பத்திரம் எப்படி இருக்குது, வாங்க போகிற இடம் எப்படி இருக்குது, ஏன்னா தேவையில்லாத ஒரு வில்லங்கத்தில் சிலர் மாட்டிக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவனுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போயிட்டு வரணும் கும்பராசிக்காரா. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மறைந்து நன்மைகள் பெருகும், தன லாபம் பெருகும், குடும்ப அபிவிருத்தி கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். செல்வ செழிப்பான ஒரு நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் நான்கு வண்ணம், கத்திரிப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, ஏராளமான நன்மைகள் தேடி வரப்போகிற ஒரு நல்ல நாள், காரிய அனுகூலமான நாள். அதே நேரத்தில் சிலருக்கு கொஞ்சம் தலைவலி தொந்தரவுகள், தலைவலி இருக்கும், தலை சம்பந்தப்பட்ட நோவுகள் இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியான பொருள்களை நீங்க எடுத்துக்க வேண்டாம். இதயம் சம்பந்தமான நோயுடையவர்கள் நீ கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். பழைய நண்பர்களோடு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வீர்கள். கஸ்டமர் சப்போர்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிந்தனை செய்து எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுவீங்க. ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் காரணமாக, சனி பகவானுடைய பார்வை காரணமாக சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மிக அவசியம்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் சந்தன வண்ணம். அன்பர்களே, நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சியில தினமும் உங்களுக்கு கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு வாழ்க்கை ராசியாக அமைய என்ன வழிமுறை உண்டோ அதை சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்கிறதோ அப்படித்தானே எல்லா பலன்களும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணுமா, எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கோ உங்கள் நிறுவனங்களுக்கோ குழந்தைகளுக்கோ அதிர்ஷ்ட பெயர் சூட்டணுமா, எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாஸ்து ஆலோசனை, சுப முகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்த்தல் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனைக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேரிலோ அலைபேசி வழியாகவோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.